நிலவுக்கு சென்று திரும்பும் வகையில் இன்று புறப்பட தயாராக இருந்த ஆர்டிமிஸ் 1 விண்கலத்தை ஏவும் பணியை அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசா தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இன்று மாலையில் புளோரிடோ மாகாணம் கேப் கெனாவராவல் ஏவுதளத்திலிருந்து இந்த ஆளில்லா விண்கலம் ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் எனப்படும் SLS ராக்கெட் மூலம் ஏவப்பட இருந்தது. மனிதர்களை அழைத்து செல்வதற்கு முன்னோட்டமாக இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட இருந்தன. ஆனால் ராக்கெட்டின் என்ஜின் பகுதி ஒன்றில் வெப்ப கவச இணைப்பில் சிறிய கோளாறு இருப்பதை விண்கலத்தை ஏவுவதற்கு 40 நிமிடங்களுக்கு முன்பு அறிவியலாளர்கள் கண்டுபிடித்தனர். இதையடுத்து அதனை ஏவும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 1969 முதல் 1972 வரை மொத்தம் 12 பேர் நிலவுக்கு சென்று வந்துள்ளனர். அதன்பின் 50 ஆண்டுகள் கழித்து அமெரிக்கா மீண்டும் மனிதனை அங்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பனிக்கட்டிகள் இருக்கக்கூடும் என்று கருதப்படும் நிலவின் தென்துருவ பகுதிக்கு அனுப்பி மனிதர்களை ஒரு வார காலம் அங்கு வரை தங்கு செய்து மீண்டும் பூமிக்கு திரும்பி வர ஏற்ற வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன.